أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. ما بعد، அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மீண்டும் ஒரு சிந்திக்கலாம் என்ற நிகழ்ச்சிக்குள் உங்கள் அனைவரையும் அன்போடு இணைத்துக் கொள்கின்றோம். சகோதரர் அய்யூப் அஸ்மின் அவர்களையும் இணைத்துக் கொண்டு இன்ஷாலா தொடர்ந்து கதைப்போம். சகோதரர் அய்யூப் அஸ்மின் அவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்று மிக முக்கியமான ஒரு தலைப்போடு உங்களை சந்திக்கின்றோம். இலங்கையில் அமைதியற்ற சூழ்நிலை தொடர்ந்தும் இருக்கின்றது என்பதை நாங்கள் அனைவரும் புலத்திலிருந்து பார்த்து கொண்டே இருக்கின்றோம். சர்வதேச நாடுகளின் நிலைப்பாடுகள் எவ்வாறானதாக அமைந்திருக்கின்றன என்பது தொடர்பாகத்தான் இன்றைய கேள்வியாக இருக்கின்றது. அது பற்றி உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய நேயர்களே, இன்றைய நாளிலே, இன்றைய பதிவிலே, இலங்கையிலே அமைதியற்ற சூழ்நிலை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் சர்வதேச நாடுகளினுடைய நிலைப்பாடுகள் எவ்வாறானதாக அமைந்திருக்கின்றன என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், கடந்த 9ஆம் தேதி இடம்பெற்ற கலவரங்களை தொடர்ந்து இன்னமும் ஒரு அமைதியான சூழ்நிலை இலங்கையிலே நிலவாமல் இருக்கின்றது. அதற்குரிய ஒரு பிரதானமான காரணம், ராஜபக்ச கொள்ளையர் கோஷ்டி நாட்டை விட்டு தப்பி ஓடுவதற்கான பல்வேறு முயற்சிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக ஜனாதிபதி உட்பட அனைவரும் நாட்டிலிருந்து தப்பித்து சென்று வெளிநாடு ஒன்றிலே தஞ்சம் புகுவதற்கான சாத்தியங்கள் அதிகமாகவே இருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்திலே வெளிநாடுகள் இலங்கையினுடைய இந்த விவகாரங்களை உன்னிப்பாக அவதானித்து வருகின்றன. குறிப்பாக பிரித்தானியா, அமெரிக்கா, கனடா, நோர்வே, ஜப்பான் போன்ற நாடுகள் இலங்கையிலே என்ன இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பது தொடர்பிலே அவர்கள் ஒரு முழுமையான ஒரு விஜிலண்டான ஒரு அவதானத்தை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். இந்தியா அவ்வாறான ஒரு அவதானத்தை செய்து கொண்டிருக்கின்ற அதே சந்தர்ப்பத்திலே அதனை அந்த அவதானத்தையும் தாண்டி அவதானத்திற்கு மேலதிகமாக வேறு ஏதேனும் ஒரு செயல்பாட்டை இலங்கையிலே முன்னெடுக்கலாமா என்கின்ற வகையிலே இந்தியாவும் சிந்திக்க தொடங்கி இருக்கின்றது. ஒரு சில ராஜபக்ச கொள்ளையர் கோஷ்டியைச் சேர்ந்த ஒரு சிலர் இந்தியாவிலே தஞ்சம் புகுந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தி முன்வைக்கப்பட்டாலும் கூட அதனை இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் என்று மறுத்திருக்கின்றது. இலங்கையிலிருந்து அவ்வாறாக எவரும் தஞ்சம் கோரி இந்தியாவுக்கு வரவில்லை, குறிப்பாக ராஜபக்ச கொள்ளையர் கோஷ்டியின் அங்கத்தவர்கள் எவரும் அவ்வாறு வரவில்லை என்கின்ற செய்தியை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று இலங்கையினுடைய விமானப்படையைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் பலர் இந்த கொள்ளை கோஷ்டியினரை ஏற்றிக்கொண்டு உலங்கு வானூர்திகளின் ஊடாக வேறேனும் பிரதேசங்களுக்கு செல்வதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். ஏனென்றால் அது ஒரு ஆபத்தான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது என்கின்ற காரணத்தை முன்னிறுத்தி அவர்களை அழைத்துச் செல்வதற்கு அவர்கள் மறுப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையிலே சர்வதேச நாடுகளை பொறுத்தவரையிலே அவர்கள் மிக தெளிவாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். இது உங்களுடைய உள்நாட்டு விவகாரம், எனவே உள்நாட்டு விவகாரத்திற்கு நீங்கள் துரிதமாக ஒரு முடிவை ஏற்படுத்த வேண்டும். அந்த ஹயராக்கி இருக்கின்றது, இலங்கையினுடைய அதிகார கட்டமைப்பு இருக்கின்றது. ஜனாதிபதி இருக்கின்றார், பிரதமர் இருக்கின்றார், பிரதமரை உள்ளடக்கியதாக ஒரு கபினட் இருக்கின்றது, அமைச்சரவை இருக்கின்றது, பாராளுமன்றம் இருக்கின்றது, சபாநாயகர் இருக்கின்றார், எதிர்கட்சி இருக்கின்றது, இப்படியாக ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கின்றது. எனவே அந்த ஸ்ட்ரக்சரிலே, அந்த கட்டமைப்பிலே அவர்கள் அந்த கட்டமைப்புக்கு இடையிலே சென்று வெளிநாடு ஒன்று தன்னுடைய அழுத்தத்தை, தன்னுடைய ஈடுபாட்டை அங்கே செலுத்த முடியாது. எனவே அந்த ஸ்ட்ரக்சரிலே அவர்கள் இருக்கின்றார்கள் என்ற வகையில் இன்னமும் ஜனாதிபதி பதவியில் இருக்கின்ற காரணத்தினால் வெளிநாடுகள் ஜனாதிபதியோடனான தொடர்பை அல்லது ஜனாதிபதியிடமிருந்து வருகின்ற கருத்துக்களின் அடிப்படையில் தான் இலங்கைக்கான தங்களுடைய அவதானங்களை முன்னகர்த்துகின்றார்கள். அது மாத்திரமன்றி இதற்கு மேலதிகமாக மனித உரிமைகள் தொடர்பாக இலங்கையினுடைய நிலைப்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன, இலங்கையினுடைய குறிப்பாக அரசாங்கம் பாதுகாப்பு தரப்பினருடைய நிலைப்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதிலே பல்வேறு மனித உரிமை அமைப்புகளும் ஊடக நிறுவனங்களும் தங்களுடைய கவனத்தை செலுத்தியிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக அவசரகால சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே நேற்றைய தினம் முப்படையினருக்கும் ஜனாதிபதி ஒரு உத்தரவினை வழங்கியிருந்தார். பொது சொத்துக்களை சேதமாக்குகின்றவர்கள் எவரேனும் உங்களுடைய கண்களுக்கு தென்பட்டால் அவர்களை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்ய முடியும் என்கின்ற ஒரு சட்டத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் அது இதுவரைக்கும் நடைமுறைக்கு வரவில்லை. இதுவரைக்கும் அவ்வாறு ஒரு பொது நிறுவனத்தை அல்லது பொது சொத்தொன்றை சேதப்படுத்தியவரை சுட்டுக் கொண்டதாக இதுவரைக்கும் தகவல்கள் இல்லை. ஆனாலும் அதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இவ்வாறான விடயங்களிலே சர்வதேச நாடுகளும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளும் தங்களுடைய முழுமையான கவனத்தை செலுத்தி வருகின்றன. இவ்வாறான ஒரு அமைதியற்ற சூழ்நிலை இருக்கின்ற பொழுது ஏனைய ஒரு நாடு இலங்கைக்குள் இராணுவத்தை அனுப்ப முடியுமா என்கின்ற விடயங்களும் பேசப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக இந்தியாவினுடைய இராணுவத்தை இலங்கைக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தினை இந்தியாவினுடைய பிரபல அரசியல் கருத்தாளர் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். அவர் அந்த கருத்தை கூறுகின்ற பொழுது இந்தியாவிற்கு தரை ரீதியாக இந்தியாவினுடைய பூகோள எல்லையிலே
இலங்கை நில ரீதியான எல்லைகளை கொண்ட பாகிஸ்தான் எல்லையாக இருக்கட்டும், நேபாளத்தினுடைய எல்லையாக இருக்கட்டும், பங்களாதேஷினுடைய எல்லையாக இருக்கட்டும், அந்த எல்லைகளிலே நாங்கள் இராணுவத்தை நிறுத்தி இருக்கின்றோம் இந்தியாவிற்கு ஒரு ஆபத்து ஏற்படாமல் இருப்பதற்காக. அதே போன்று இலங்கையை பொறுத்தவரையிலே இலங்கையினுடைய எல்லை பரப்பானது கடலால் சூழப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இலங்கைக்குள் அந்நிய சக்திகளினுடைய ஊடுருவல் ஏற்பட்டு அது இந்தியாவிற்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்கின்ற காரணத்தினால் இலங்கையிலே இந்திய இராணுவத்தை அனுப்புவதற்கு நாங்கள் முயற்சிக்கலாம் போன்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனாலும் இந்தியா அப்படியான ஒரு முட்டாள்தனமான முடிவை இந்தியா ஒருபோதும் எடுக்காது என்பது பொதுவான ஒரு நம்பிக்கை. ஏனென்றால் ஏற்கனவே 1987களிலே இந்திய இராணுவம் இலங்கைக்கு வந்ததும் அவர்களுக்கு அது ஒரு ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக மாறியதும் நாங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு உண்மை. அந்த வகையில் இலங்கை இராணுவத்தை மீறி இந்திய இராணுவம் இலங்கைக்குள் நுழைவதும் சாத்தியமற்ற ஒன்றாகத்தான் இருக்கின்றது. இந்த இவ்வாறான சூழ்நிலைகள் அனைத்தையும் வைத்து பார்க்கின்ற பொழுது சர்வதேச சமூகத்தினுடைய அவதானம் இலங்கையின் பால் குவிந்திருக்கின்றது. எனவே இலங்கையிலேயே ஒரு இராணுவ ஆட்சியை ஏற்படுத்துவதோ அல்லது இராணுவ கட்டமைப்பை கொண்ட ஒரு புரட்சியை ஏற்படுத்துவதோ ஒருபோதும் சாத்தியமற்றதாக இருக்கும். ஏனென்றால் ஜனநாயக ரீதியான ஒரு நீண்ட வரலாற்றை கொண்ட ஒரு நாடு, அதுவும் குறிப்பாக இலங்கை இராணுவத்திற்குள்ளும் அரசியல் கட்சிகளுடைய செல்வாக்குகள் மிக அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இராணுவ புரட்சி ஒன்றினை இலங்கையிலே ஏற்படுத்த முடியாது. ஆனால் குறிப்பாக எல்லோருடைய அவதானம் இருக்கின்ற இன்னும் ஒரு பகுதி இருக்கின்றது, இலங்கையிலே இன்னும் ஒரு உள்நாட்டு யுத்தம் தொடங்கப்படுவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் 1980களிலே ஜேவிபியினுடைய பிரச்சனை இருக்கின்ற பொழுதாக இருக்கட்டும் அல்லது அதனை தொடர்ந்து வந்த தமிழ் மக்களுடைய போராட்டங்களாக இருக்கட்டும், அவை அனைத்தும் ஜனநாயக ரீதியான போராட்டங்களாக உருவாக்கப்பட்டு ஜனநாயக ரீதியாக அஹிம்சை ரீதியான போராட்டங்களாக தொடர்ந்த சந்தர்ப்பத்திலே அவற்றை நசுக்குவதற்கு இராணுவத்தினுடைய அதிகாரத்தை பயன்படுத்திய பொழுதுதான் அவை சிவில் யுத்தங்களாக மாற்றம் பெற்றன. எனவே அவ்வாறான ஒரு சூழ்நிலை இலங்கையிலே ஏற்படுமா என்கின்ற ஒரு கேள்வி, என்கின்ற ஒரு அவதானம் இருக்கின்றது. ஆனால் அதற்கான வாய்ப்புகளும் குறைவாகத்தான் இருக்கின்றன. ஏனென்றால் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டுக் கொண்டிருந்த ஃப்ரீக்வன்சி வேர்ல்டு என்கின்ற அடிப்படையிலே இப்பொழுது அனைத்து முயற்சிகளும் ஒரு மென் வலு சார்ந்து இடம்பெறுகின்றது. சோசியல் மீடியாவினுடைய பங்களிப்பு இந்த போராட்டங்களை நகர்த்துவதிலே மிக அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலும், இளைஞர்கள் வன்முறை சார்ந்த ஒரு தீர்க்கமான நிலைப்பாட்டில் இருக்கின்ற காரணத்தினாலும் இன்னும் ஒரு வன்முறை போராட்டம் இலங்கையில் ஏற்படாது என்பதையும் சர்வதேச நாடுகள் கவனத்திலே கொண்டிருக்கின்றன. இவைதான் இன்று வரையான சர்வதேச நாடுகளினுடைய அவதானங்களாக இருக்கின்றது. அதே போன்று இலங்கையிலே பஞ்சம் பட்டினி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தையும் சுட்டிக்காட்டி இந்தியா போதுமான அளவு உணவு உதவிகளை வழங்குவதற்கு முன்னிலையில் இருக்கின்றது. காரணம் என்னவென்றால் இலங்கையிலே பஞ்சம் ஏற்படுகின்ற பொழுது இலங்கை மக்கள் அகதிகளாக புறப்பட்டுச் செல்கின்ற முதலாவது நாடு இந்தியாவாக இருக்கும். எனவே அது அவர்களுக்கு பாரிய உள்நாட்டு அழுத்தங்களை ஏற்படுத்தும் என்கின்ற காரணத்தினால் அந்த உதவிகளை வழங்குவதற்கும் இந்தியா தயாராக இருக்கின்றது என்கின்ற விடயங்கள் தான் இப்பொழுது சர்வதேச சமூகத்தினுடைய அவதானங்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. எனவே ஒரு அமைதியற்ற சூழ்நிலை இருக்கின்ற பொழுது ஏனைய நாடுகள் பொறுப்போடு இலங்கைக்கான இலங்கையினுடைய நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றன என்பவற்றை அனுமானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மிக விரைவிலே குறிப்பாக அமெரிக்காவின் தலைமையில், அமெரிக்கா அல்லது இந்தியாவினுடைய தலைமையின் கீழ் சர்வதேச நாடுகள் இலங்கையினுடைய ஆளும் தரப்பிற்கு ஒரு கோரிக்கையை முன்வைக்க முடியும் என்கின்ற ஒரு விடயமும் அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. பதவி விலகுவதற்கு அல்லது ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு மாற்று வழியொன்றினை ஏற்பாடு செய்வதற்கு சர்வதேச நாடுகள் இலங்கைக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் என்ற ஒரு விடயமும் இந்த இடத்திலே குறிப்பிடப்பட வேண்டியிருக்கின்றது. ஆமாம், இதே நேரத்தில் மிக முக்கியமாக இலங்கையைச் சேர்ந்த மனிதர்கள் சகோதரர்கள் வெளியே புலம்பெயர்ந்த நாடுகளிலே இருக்கின்றார்கள். இவர்கள் எவ்வாறான அழுத்தத்தை இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுக்க முடியும் என்று கருதுகின்றீர்கள்? கடுமையான அழுத்தத்தை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். ஏற்கனவே மக்கள் ஆர்ப்பாட்டங்கள், மக்கள் போராட்டங்களினூடாகவும் தனிப்பட்ட ரீதியாக அமைப்பு ரீதியாகவும் பல்வேறு கடித போக்குவரத்துகள், ஜனநாயக ரீதியாக அழுத்தங்களை இலங்கைக்கு இலங்கை அரசாங்கத்திற்கு அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக பொருளாதார ரீதியான உதவிகளை வழங்குவதிலே அவர்களுக்கு இருக்கின்ற அதிகாரங்களை பயன்படுத்தி ஒரு சில விடயங்களை அவர்களோடு கலந்துரையாடி இருக்கின்றார்கள். ஆனாலும் இலங்கை அரசாங்கம், குறிப்பாக ராஜபக்ச கொள்ளையர் கோசியினர் இலங்கையில் இருக்கின்ற இலங்கை வெளிநாடுகளில் இருக்கின்ற இலங்கை தூதுவராலயங்களை பயன்படுத்தி அந்த போராட்டங்களை நசுக்குவதற்கு அல்லது அந்த போராட்டங்களை வேறு திசை நோக்கி திருப்புவதற்கு முயற்சித்திருக்கின்றார்கள் என்கின்ற விடயத்தையும் நாங்கள் இந்த இடத்திலே கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த கலவரமான சூழ்நிலைக்கு பின்னர் வெளிநாடுகளில் இருக்கின்ற இலங்கை மக்களுடைய அழுத்தங்கள் மிக அதிகமாக ஏற்படும் என்றும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆமாம் சகோதரர் அய்யூப் அஸ்மின் அவர்களே, உங்களுக்கு நன்றி. ஜசாக்குமுல்லாஹ் ஹைர். இலங்கையின் அமைதியற்ற சூழ்நிலையில் சர்வதேச நாடுகளின் நிலைப்பாடுகள் எவ்வாறானதாக அமைந்திருக்கின்றன என்பது தொடர்பான காத்திரமான ஒரு கருத்தை இங்கே பதிவு செய்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், நண்பர்கள் நண்பர்கள் அனைவரும் இந்த கருத்துக்களை சேர்த்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தும் எங்களோடு பயணிக்குமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். நிச்சயமாக அடுத்த எங்களுடைய தொகுப்பிலே நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.